மாநிலங்கள் வழியாக செல்கிறது அப்படின்னு கேட்பாங்க. ஒரு கொஸ்டின் வரும், தமிழ்நாட்டிலிருந்து தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் சென்னையிலிருந்து டெல்லி வரைக்கும் எந்தெந்த மாநிலங்கள் வழியாக செல்கிறதுன்னு ஒரு கேள்வி வரும். முன்னெல்லாம் ரொம்ப பாப்புலரான கேள்வி. நீங்கள் ட்ரெயினில் போயிருக்கணும் அவசியம் இல்லை, நீங்கள் மேப் பார்த்துனாலே தெரிஞ்சிருக்கணும் எந்தெந்த வழியாக போகுது அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அப்போலாம் ரெண்டாக பிரிக்கல, ஒரே ஆந்திரா தான், தமிழ்நாடு விட்டால் ஆந்திரா, அடுத்த கொஞ்சம் கர்நாடகா வரும், அப்புறம் மகாராஷ்டிரா வந்துடும், அப்புறம் மத்திய பிரதேசம் வரும், அப்புறம் யூபி வரும், அப்புறம் கொஞ்ச நேரம் ஹரியானா வரும், அப்புறம் டெல்லி வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கணும். அப்போது இது தெரியாமல் மேப்பை பார்க்காம சும்மா கேள்வி மட்டும் கேட்குறாங்க, பயிர் சொல்ல தெரியலன்னா என்ன அர்த்தம்? சட்டியில் இருந்தால் தான் அகப்பயிர் வரும், சரிங்களா? நாம் அதை படிச்சிருந்தா தான் பதில் சொல்ல முடியும். அதுக்கு நம்ம படிச்சு இருக்கணும், வேற குறுக்கு வழியே கிடையாது. தயவுசெய்து மேப் ரீடிங் பண்ணுங்க, தயவுசெய்து மேப் ரீடிங் பண்ணுங்க. இந்தியாவுக்கு கிழக்கு என்னென்னமா கிழக்கு இந்தியாவுக்கு கிழக்கு என்னென்னமா நாடுகள் இருக்குது, மேற்கே என்னென்ன நாடுகள் இருக்குது, ஐரோப்பாவில் என்னென்ன, யூரோப்பில் என்னென்ன நாடுகள் இருக்குது, ஆஸ்திரேலியா எங்கே எவ்வளோ தூரத்தில் இருக்குது, ஆஸ்திரேலியா போன்ற எந்தெந்த நாடுகளை தாண்டி நாம் தள்ள வேண்டும், சும்மா பாருங்களேன் போதும், சும்மா பாருங்க போதும். இப்போல்லாம் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் இதெல்லாம் பதில் சொல்லிடுவான், கூகுளில் போய் அடிச்சு எல்லாம் அப்படியே அந்த வீடியோவோடு வருது, அப்படியே அந்த படம் வந்து அவன் நல்லா வருது, எங்கேருந்து எப்படி போகணும் அப்படின்னு, இங்கேருந்து சவுத் ஆஃப்ரிக்கா போகணும்னு என்ன ரூட்டுன்னு பாருங்கள், அப்படியே கிளீனாக போடுவோம், என்னென்ன எந்தெந்த தேசங்கள் வழியாக போயிடுது அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும். பார்க்கலன்னா நம்மளோட குறவு, நம்மளோட குறவு தான் அது, அது வரலாம் என்ன பண்ண முடியும்? We need to do all these things. I tell you my friends, knowledge seeking is not so simple, but it is very joyous. கடினமானது தான் அறிவு, அறிவை தேக்கிக் கொள்வது, அறிவை பெருக்கிக் கொள்வதுங்கிறது கடினமான வேலை, ஆனால் மிகவும் சந்தோஷமான ஒரு வேலை அது. அன்லஸ் யூ ஹாவ் அ லைக்கிங் ஃபார் இட், அன்லஸ் யூ ஹாவ் அ பேஷன் ஃபார் இட், பண்ண முடியாது. இந்த பேஷன் வளர்த்துக்கங்க. நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணுங்கள், பாஸ் பண்ணாமல் போங்க, கவர்மெண்ட் எக்ஸாம் வாங்குங்க, வாங்காமல் போங்க, அதெல்லாம் வேறு விஷயம். பட் ஒய் டோன்ட் யூ டெவலப் பேஷன் ஃபார் ரீடிங், ஒய் டோன்ட் ஹாவ் பேஷன் ஃபார் நோயிங் திங்ஸ், திஸ் இஸ் தி பேஸ். அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ கடைசியாக வந்து அகாடமி அப்படின்னு சொல்லிடுறேன், அத்தனை முடிச்சிடேன்னா இன்னும் ஒரே ஒரு விஷயம் மேப் பார்த்துருக்கேன். ஃபைனலாக அவன் சொல்கிறேன், தயவு செய்து வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரமாக டெய்லி ஒரு 5 நிமிஷமாக டிக்ஷனரி பாருங்க. தி வொகாபுலரி பவர் இஸ் சோ பவர். சும்மா ஒரு 200-300 வார்த்தை இங்கிலீஷில் தெரிஞ்சு வச்சுட்டு அதே எழுதி உட்காந்துருந்தா பைத்தியக்காரமாக இருக்கு. ஐ கீப் ரைட்டிங் ஆர்டிகல்ஸ் இன் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அண்ட் பீப்பிள் லவ் மை ஆர்டிகல்ஸ் மெயின்லி பிகாஸ் ஆக்சுவலி அவர் சோ மச் வொகாபுலரி பவர் தேர். ஆக்சுவலி படிக்கும்போதெல்லாம் சொல்கிறாங்க சார் உங்கள் ஆர்டிகல் பற்றி நான் குறைஞ்சது ஒரு 20 வார்த்தைக்கு புதுசாக இருக்குது சார். புதுசு கிடையாது, நீங்கள் இப்போ டெக்ஸ்ட் புக்கில் படித்து பாருங்கள், எல்லா வார்த்தையும் ஏற்கனவே இருக்கக்கூடியது தான். ஐ எம் நாட் பார்ன் இங்கிலீஷ் மேன், இல்லை நான் இங்கிலீஷ் மீடியம் படிக்கல, நான் இங்கிலீஷ் மேன் கிடையாது, நான் கிராமத்தில் பஞ்சாயத்து போல தமிழ் மீடியத்துலாம் படித்தேன். பட் ஐ டில் டெல் யூ ஆக்சுவலி நான் ஆக்சுவலி டிஸ்கட் ஆக்சுவலி ஃபார் லெக்சர் இன் ஐஐடி சென்னை. ஒரு 2 இயர்ஸ் முன்னால் ஐஐடி சென்னையில் வந்து ஒரு லெக்சர் கூப்பிட்டுருந்தாங்க, இட் வாஸ் பி இன் இங்கிலீஷ், எனக்கு தெரியாது தமிழில் இங்கிலீஷ்லாம் அப்படின்னு கேட்டேன். அவங்க வந்து நீங்கள் எதில் வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. தென் ஐ ஸ்டார்ட் ஸ்பீக்கிங் இன் தமிழ், அப்புறம் அவங்களே சார் இங்கிலீஷ் அப்புறம் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னாங்க. ஐ ஸ்போக் இன் இங்கிலீஷ் ஒன்லி 20 மினிட்ஸ் அண்ட் ஆல் தோஸ் பீப்பிள் அட்லீஸ் ஸ்டூட் அப் அண்ட் கேவ் அ ஸ்டாண்டிங் ஓவேஷன் அண்ட் டெசைட் ஆக்சுவலி இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் லெக்சர்ஸ் தட் வி ஹவ் ஹர்ட். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸ்கூலில் படிக்கும்போது எனக்கு இங்கிலீஷ் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக நான் வந்து ஃபவுண்டேஷன் போட்டு வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் அது கூட எவ்வளோ ஐ ஹவ் டு டூ மெனி திங்ஸ் ஓவர் தட். ஸோ அது நம்ம பண்ணுவோம், அந்த பேஸ்ட் போட்டு வைப்போம், அது ரொம்ப முக்கியம். அப்போ டெய்லி தயவுசெய்து டிக்ஷனரி படிக்கிறது 5-10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். சி ஐ டெல் யூ மை ஃப்ரெண்ட்ஸ் பிஃபோர் ஐ டெல் யூ வை ஆக்சுவலி யூ ஹேவ் டு மூவ் ஃப்ரம் அகாடமி, அது சொல்கிறதுக்கு முன்னால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். சி ரெண்டு விதமாக இருக்க முடியும் நாலேஜ், சரிங்களா? இன்ஃபேக்ட் திருக்குறள் வந்து கூம்மலும் குவிதலும் இல்லது அறிவு அப்படிங்கிறாரு திருவள்ளுவர். கூம்மலும் குவிதலும் இல்லது அறிவு அப்படின்னு திருக்குறளில் சொல்கிறாங்க. அப்படின்னா அது வந்து குவிந்தும் இருக்காது விலையும் இருக்காது, கூம்பலும் குவிதலும் இல்லை தெரியும், சரி அது பரவாயில்லை. என்னென்ன ரெண்டு விதமாக அறிவு இருக்கும், ஒன்று வந்து எப்படின்னா ஸ்டீப்பாக போகும், ஸ்டீப்பாக போகும். நீங்கள் 10th முடிச்சோடனே ப்ளஸ் டூவில் மேத்தமெட்டிக்ஸ் குரூப் எடுத்துருப்பீங்க, அப்புறம் இன்ஜினியரிங் பிஇ படிச்சிருப்பீங்க, அப்புறம் அதுக்கு மேலே எம்இ படிச்சிருப்பீங்க, அதே சப்ஜெக்ட்லேயே மேலே 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 போகும். அது வந்து ஸ்டீப் நாலேஜ். அந்த மாதிரி ஸ்டீப் நாலேஜ் இருந்ததுன்னா தயவுசெய்து ப்ரைவேட் கம்பெனிக்கு போங்க, உங்களுக்கு இம்மிடியட்டாக நல்ல வேலை கிடைக்கும். தப்பு கிடையாது, ஸ்டீப் நாலேஜ் இஸ் நாட் பேட் திங், யூ வில் பிகம் ஸ்பெஷலிஸ்ட். ஆனால் கவர்மெண்ட் சர்வீஸ் வரணும், காம்படிட் எக்ஸாமினேஷன் வரணும் அப்படின்னா யூ நீட் டு ஹேவ் எ வைடு நாலேஜ். இப்படி இருக்கணும் நாலேஜ் வந்து இந்த கர்வ் இப்படி இருக்கும், அப்புறம் இன்னும் இப்படி போகும், அப்புறம் இன்னும் பெருசாக போகும், இன்னும் பெருசாக போகும். அப்போது அந்த கர்வுடு நாலேஜ் இருக்குல்ல, கர்வுடு நாலேஜ். அப்போது யூ வில் அப்சர்வ் எவ்ரி திங் ஃப்ரம் சோ மெனி சப்ஜெக்ட்ஸ். அது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ சே, ஸ்டீப் நாலேஜ் இப்படி தான் போயிட்டுருக்கோம். இது வந்து இப்படி கர்வ் இருக்கும், இப்படி இருக்கும்,
அதுதான் வேர்ல்டு நாலேஜின் பேர். அப்போ வேர்ல்டு நாலேஜில் இந்த ஓரமாக இருக்கிறது நீங்கள் ஸ்பேஸ் பற்றி கொஞ்சம் தான் படிச்சிருப்பீங்க, இந்த பக்கம் வந்து நியூரோலாஜிக்கல் சயின்ஸ் பற்றி கொஞ்சம் தான் படிச்சிருப்பீங்க. அப்படியே வரும்போது இந்த டீப் இந்த இந்த போர்ஷன் வருது இல்லையா, இந்த போர்ஷன் வந்து உங்களோட கோர்ஸ் கோர் ஏரியா. நீங்கள் எக்கனாமிக்ஸ் படிச்சிங்கன்னா எக்கனாமிக்ஸ், சயின்ஸ் படிச்சிங்கன்னா சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் போயிடுச்சு, அதில் வந்து உங்களுக்கு டீப் நாலேஜ் இருக்கும், மற்றெல்லாம் கொஞ்சம் நாலேஜ் இருக்கும். அப்போ இந்த கர்வ் இருக்கு இல்லையா, இந்த கர்வ் எந்த அளவுக்கு நீங்கள் பெருசாக பண்ணிகிட்டே போகிறீங்களோ அந்த அளவுக்கு இட் மீன்ஸ் தட் ஆக்சுவலி யூ டோன்ட் ஹேவ் வைடர் நாலேஜ். ஸோ தட் யூ வில் பி ஆல் தி கொஸ்டின்ஸ், எல்லா எந்த சப்ஜெக்ட்லேருந்து கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அதனால் இந்த வைடு நாலேஜ் வரும், அதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இட் மீன்ஸ் தட் ஆக்சுவலி யூ நீட் டு ரீட் லாட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ், எல்லா சப்ஜெக்ட் பற்றி எடுப்பாருங்க. கடைசியாக நான் படித்த ரெண்டு புக்கு இல்லை லேட்டஸ்ட்டாக படிச்சது, கடைசியாக நான் படித்து ஒன்று ஜெனட்டிக் இன்ஜினியரிங் பற்றி, இன்னொன்று குவாண்டம் தியரி பற்றி படித்தேன். ரெண்டு புக்கு, ஒன்று வந்து நேற்றுக்கு படித்தேன், இன்னொன்று முந்தாள் வந்து படித்தேன். எக்ஸ்ட்ராடனரியாக இருந்தது, எனக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது, ஜெனட்டிக் இன்ஜினியரிங் சம்மந்தம் கிடையாது, குவாண்டம் தியரிக்கு சம்மந்தமே கிடையாது. பட் இப்போ அந்த புக்கு வந்து அவ்வளோ எக்ஸ்ட்ராடனரியாக இருந்தது, இதுக்கு மேலே காம்படிஷன் எழுத போகிறதில்ல. பட் அகைன் இஃப் யூ ஆஸ்க் மீ சம் க்வெஸ்சன் ஆன் ஜெனட்டிக் இன்ஜினியரிங், ஐ வில் பி ஏபிள் டு ஆன்சர் யூ. அப்போது இது எல்லாத்தையும் நீங்கள் தேடி 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 படிங்க, சரிங்களா? ஸோ ஐ டெல் யூ மை ஃப்ரெண்ட்ஸ், நாலேஜ் வேணும்னா நீங்கள் போய் தேடி தேடி தான் படிக்கணும், சரிங்களா? 60 மைல் கரெக்டாக, ஆடினால்தான் மயில் கரெக்டா, புரியுதா? தமிழ் புரியுதா? ஆடினால்தான் மயில், பாடினால்தான் குயில், ஓடினால்தான் ஆறு, தேடினால்தான் அறிவு. நீங்களாம் போய் 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 நாளே தேடி பண்ணலாம் முடியும், இல்லைனா முடிய முடியாது. என்னோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டேன். இந்த அகாடமிக்கு நம்ம ஏன் வரணும் அப்படின்னா ஒரே ஒரு காரணம்னா, ஏன் அகாடமிக்கு வரணும்? நான் படிக்கலாம், புக்ஸ் இருக்குது, மெட்டீரியல்ஸ் இருக்குது, சிலபஸ் இருக்குது, எல்லாத்தையும் படுங்க. நான் ஒவ்வொரு இடத்துல நான் சொல்கிறேன், ஒய் வி நீட் அகாடமிஸ், ஒய் வி நீட் ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன்ஸ் அப்படின்னா ஒரே ஒரு காரணம் தான். அது மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன், பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் சோ மச் டைம் டு டாக் டு யூ. ஐ டெல் யூ மை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஃப்ரெஷ்ஷாக கல்யாணம் ஆனவங்க, அவங்களுக்கு ஒரு குழந்தை, சரிங்களா? 3 ஆகுது, அந்த குழந்தை கொண்டு போய் ஒரு ஸ்கூலில் சேர்க்கணும் பார்க்குறாங்க. ஸோ எல்லோரும் என்ன பண்ணுவாங்க உங்களே தெரியும், அந்த ஏரியாவில் என்னெல்லாம் நல்ல ஸ்கூல் இருக்குன்னு தேடி 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 பார்த்து எது ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அந்த ஸ்கூலில் கொண்டு போய் இந்த குழந்தைய சேர்த்து விட்றாங்க. அந்த குழந்தைய சேர்த்து விட்டாங்க, ஒரு வாரம் ஆச்சு, அந்த குழந்தைய கூப்பிட்டு உங்கள் ஸ்கூலில் என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த குழந்தை 1 அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திடுச்சு, அப்புறம் சொல்லலை, விட்டுட்டாங்க. அப்புறம் ஒரு மாதம் கழிச்சு திருப்பி கூப்பிட்டு கேட்குறாங்க, அந்த குழந்தை உங்கள் ஸ்கூலில் என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா, அந்த குழந்தை 1 அப்படின்னு சொல்லி அது சொல்லலை. இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நேச்சுரலி பேரண்ட்ஸ் ஆஃப்ஸாக ஒரிடு, ஏன்னா நம்ம நல்ல ஸ்கூல்னு சொல்லிட்டு கொண்டு சேர்த்தோம், இந்த குழந்தை வந்து ஒன்றுக்கு மேலே ஒரே ஒரு நம்பருக்கு மேலே சொல்லவே மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க ஸ்கூலுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. கொஞ்சம் நான் கேட்குறோம் பதிலே சொல்கிறேன் அப்படின்னு அந்த அந்த பிரின்சிபல் என்ன சொன்னாங்கன்னு சி வாஸ் வெரி சர்ப்ரைஸ், இல்லைங்க நம்ம ஸ்கூலில் எல்லாமே நல்லா படிக்கக்கூடிய குழந்தைங்க தான், நான் இருந்தாலும் கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு அந்த அந்த ஸ்கூல் டீச்சர், அந்த கிளாஸ் டீச்சர், அந்த மிஸ் வந்து நிற்கிறாங்க. அதனாலே அந்த குழந்தை உனக்கு யாரும் சொல்ல மாட்டேங்குது, ஒன்றுமே தெரியல அப்படின்னே அந்த குழந்தை அந்த டீச்சர் வந்து ரொம்ப பயங்கர என்ன சொல்லுங்க ஷாக், என்னங்க எங்கள் கிளாஸ்லேயே ரொம்ப மோஸ்ட் பிரில்லியன்ட் சைல்டு வந்து இந்த குழந்தை தான், இது வந்து நான் சொல்லவே மாட்டேன் சொல்லியிருக்கேன், எனக்கு நம்பவே முடியல, ரொம்ப பிரமாதமான குழந்தைங்க இது அப்படின்னு நீங்கள் வேணால் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த பேரண்ட்ஸ் வந்து குழந்தை அப்படி சொல்லுமா அப்படின்னா 1 அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை நின்றுச்சு அப்படின்னு எனக்கு சொல்லவே இல்லை. அப்போது அந்த டீச்சர்லாம் பயங்கர சிரிப்பு இதை பார்த்துட்டு, இல்லைங்க குழந்தை மேலே தப்பு கிடையாதுங்க, உங்கள் மேலே தான் தப்பு அப்படின்னா, இல்லை நீங்கள் என்ன பாருங்கள், நீங்கள் சொல்ல சொல்லுங்கள். உடனே அந்த மிஸ் வந்து அந்த பாப்பா கூப்பிடுங்க, பாப்பா இங்கே வாமா சொல்லுமா, இங்கே சொல்லுமா அப்படின்னு உடனே 1 அப்படிங்கிற அந்த குழந்தை, உடனே இந்த டீச்சர் ஊ அப்படின்றாங்க, 2 அப்படிங்கிற குழந்தை ஊ அப்படிங்கிற, 3 ஊ, 4 ஊ, 5 ஊ, 6 ஊ, 7. அப்போது குழந்தை மேலே தப்பு கிடையாது, எதிர ஊ சொல்லணும், ஊ சொல்ல 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 குழந்தை பாட்டு சொல்லிகிட்டே போகுது. அப்போது அந்த டீச்சர் கிட்ட சொல்லாங்க, அந்த டீச்சர் சொன்னாங்க, குழந்தை தப்பே சொல்லாதீங்க, ஷி நோஸ் ஒன்லி திங் இஸ் ஏ நோட்டிஸ் ஏ ஊ, அப்போ தான் அடுத்தது போகும். அதே மாதிரி தான் நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும், அந்த ஊ கொட்டுற வேலையை இந்த அகாடமி பார்த்துக்கோம். பாயிண்ட் வி நோ ஆல் தோஸ் திங்ஸ், ஒன்லி திங் இஸ் திஸ் அகாடமிஸ் வில் ஹெல்ப் யூ, வில் என்கரேஜ் தேவ் சே ஊ நல்லா பண்ணியிருக்கீங்க அடுத்து இது பண்ணுங்கள், இது நல்லா பண்ணியிருக்கீங்க அடுத்து இது படிங்க, இது நல்லா படிச்சிருக்கீங்க அடுத்து இந்த சிலபஸ் பாருங்கள், இது நல்லா பார்த்துட்டிங்கன்னா போன வருஷத்தில் கொஸ்டின் பேப்பர் கொடுக்கலாம் பாருங்கள், இது முடிச்சிருக்கீங்களா அடுத்த வருஷம் கொஸ்டின் பேப்பர் கொடுங்க அப்படின்னா அந்த பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகிட்ட ஊ ஊன்னு சொல்கிற மாதிரி தான் அகாடமிஸ் என்ன பண்ணுவோம், தேவ் கீப் என்கரேஜிங் யூ சொல்லிட்டு ஆக்சுவலி யூ வில் பி ஏபிள் டு யூனோ யூ வில் பி ஏபிள் டு கம் அவுட் வித் ஆல் தட் யூ நோ. ஸோ அவ்வளோதான், வேறுமே கிடையாது. ஸோ தே வில் ஹெல்ப் யூ இன் மேனிஃபெஸ்டிங் யுவர் செல்ஃப் டு பி அ வெரி சக்ஸஸ்ஃபுல் பர்சன். ஸோ சாலோ போடி இன்கம் சாரி சார், தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் டைம் ஆக்சுவலி. ஸோ இன்னொரு முறை டைம் கிடைக்குமா நம்ம மீண்டும் சந்திப்போம். ஐ கேன் பி மை ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஒரு மனிதனும் இந்த உலகம் சிவப்பு கம்பளம் விரித்து வா வா என்று வரவேற்பதில்லை. எல்லாம் தமிழ் தெரியுமா, தமிழ் தெரியுமா? ஓகே, எந்த ஒரு மனிதனும் இந்த உலகம் சிவப்பு கம்பளம் விரித்து வா வா என்று வரவேற்பதில்லை, நாம் தான் உழைத்து 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 தடைகளை உடைத்து 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 எதிர்த்து எதிர்த்து எழுத்து முன்னேற வேண்டும். இதெல்லாம் அனைவருக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு விதி. சந்திப்போம், தடைகளை உடைப்போம், வெல்வோம், வெளிப்படுவோம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.